கனமழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் நகரின் பல பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இவற்றை நேரில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பின்னர் எழிலகத்தில் உள்ள அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எழும்பூர் கொளத்தூர் பெரம்பூர் புரசைவாக்கம் வெள்ளிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதாகவும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்து மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். ஒரே நாளில் குறுகிய காலத்தில் கனமழை பெய்துள்ளதாகவும் இதனால் பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர் சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் மீட்பு பணிகளிலும் மழைநீர் வெளியேற்றும் பணிகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். கனமழை காரணமாக சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இரண்டு நாள் விடுமுறை அறிவிக்கப்படுவதாகவும் வெளியூர் மக்கள் சென்னைக்கு வருவதை இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் வரை தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு அடுத்த இரு தினங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளியூர்களிலிருந்து சென்னை திரும்பக்கூடியவர்கள் தங்கள் பயணத்தை இன்னும் ரெண்டு மூணு நாள் தள்ளி வச்சு அதற்கு பிறகு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களை எல்லாம் உங்கள் மூலமாக கேட்டுக் கொள்கிறேன். இதனிடையே சென்னையில் மழை பாதிப்புகளை கண்காணிக்க 15 மண்டலங்களுக்கு தலா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமனம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சென்னையில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை பொதுமக்கள் தங்குவதற்கு ஏதுவாக உடனடியாக திறந்து வைக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளி வளாகத்திற்குள் தண்ணீர் தேங்காமல் இருப்பதையும் கட்டிடங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் மின் இணைப்பு சரியாக இருப்பதையும் உறுதிப்படுத்தவும் கணினி உள்ளிட்டவை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. மேலும் மழையின் காரணமாக தமிழக காவல்துறை அருங்காட்சியகம் மூன்று நாட்களுக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை காவல்துறை அருங்காட்சியகம் மூடப்பட்டிருக்கும் என்று சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அலுவலகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேபோல் கனமழையால் சென்னை மாவட்டத்தில் அத்தியாவசிய துறைகளை தவிர்த்து இதர அரசு அலுவலகங்களுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் நாளை முதல் இரண்டு நாட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.